முதல்ல நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். வடிகட்டுற முட்டாள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருவோம் பண்ணிருவோம். என்ன செஞ்சாரு, ஒரு காலேஜ்ல மெடிக்கல் சீட் மெடிக்கல் சீட்டை வித்து சொத்து சேர்த்தாரு அன்புமணி அவர்கள். உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுத்துருக்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்கா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளா தெரியலாம், ஆனா தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. நான் கேக்குறேன், யாராவது இந்தியாவில இடஒதுக்கீட்டை போராட்டம் பண்ணி உயிரிழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே போராட்டம் பண்ணி தானே வாங்கிருக்கிறோம். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா, நீ ஒரு திருடன். அதாவது உங்களுக்கு ஒரு சாதாரணமா கிராம வீட்டுல நடக்கிறத சொல்றேன், சோறு பொங்குறோம், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, வேகாத சோறு சரியா வேகல, அது வெந்துடுதுன்ட்டு உடைக்கிறாங்க. ஆற போது நாளை யாரை எழுப்பி விட்டது? நாங்கள் தெளிவாக சொன்னோம், எங்களுக்கு கூட்டணி முக்கியமல்ல, இந்த 10.5 தான். நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. தமிழ்நாட்டுல 370 ஜாதிகள் இருக்கு, பெரிய கண்டுபிடிப்பா. அவ்வளவு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், படிக்க வேண்டும், எல்லாரும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருவோம். எப்ப ஓ நீ அத சொல்றியா, புரிஞ்சு போச்சு. மண்ணியர் கல்வி அறக்கட்டளை ஒரு கல்வி அறக்கட்டல் ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்ச அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள். ஏண்டா இப்படி திருடி போயிருக்கிறீங்க? மரியாதை மரியாதை, உனக்கு என்னடா மரியாதை? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. ஐயோ திருடா இல்லவா? 2019 அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம், நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். அதன் பிறகு இந்த 2 ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியா பார்த்தார்கள், நானும் நேரடியா பார்த்தேன். ஒரு 6-7 மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்ல, ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல, 10.5 கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல. தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் 1 மணிக்கு நிறைவேற்றினான். வெளியில சொல்ல முடியல. அடுத்தது விசிகே, வாங்க 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 உருவிட்டு இருந்தார் திரு திருமாவளவன் அவர்கள். எங்க கூட்டணிக்கு வாங்க. இந்த மூஞ்சிய பார்த்து முடிவு எடுத்துட்டோம், ரெண்டு பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. திட்டு சர்டிபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்ல. யாரையும் நாங்க விமர்சனம் பண்ண, அதாவது கடுமையா விமர்சனம் பண்றதில்ல. என்ன தெரியாது எங்களுக்கு. பழனிமல் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் பல முறை பல கூட்டணிகள் இருந்திருக்கிறது. கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்ட போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்க மாட்டோம் உங்களை. நாங்க கடந்த காலத்துல மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம், இனியும் செய்வோம். இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கட்சி கிடைக்காதியா? அந்த தைரியமும் தகுதியும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தகுதி அது உனக்கு இருக்க? தமிழ்நாட்டுல கூட்டணியே வேண்டாம், எல்லா கட்சியும் தனித்தனியா நின்னுடும், அது நாங்க ரெடி. இந்த சேலஞ்சுக்கு நாங்க ரெடி. உனக்கு யாரா ஓட்டு போடுவா? ஏன் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க? ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய் பன்னி எருமை பேய் பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம், ஆனா அதுங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. ஏன் இந்த கேள்விகள் எங்ககிட்ட கேக்குறீங்கன்னா, உங்களுடைய ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மேல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமா கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். நானே
இந்தியாவில அதிகமா தமிழ்நாட்டு ஊடகம் தான் சிறந்த ஊடகம் நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஆனா கடந்த ஒரு மாதத்துல நான் பார்த்தேன், எங்களை பத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் மனசாட்சி இல்லையா? என்ன உண்மையை சொன்னா எரியுதா? ஒரு தேர்தல் சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி. எங்க இருக்குது? நீங்க தானே சொல்லிட்டு எத்திரீங்க. பலம் வாய்ந்த கட்சி, பலம் வாய்ந்த கட்சி. 2009 அதிமுக போட்டியிட்டோம், அவங்க 12 ஜெயிச்சாங்க, நாங்க 0. மானமுள்ள அப்பனா இருந்தா நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறேன். 2019 போட்டியிட்டோம், 0. டேய் பவரு, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு, அதான்டா பெரிய காமெடி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். சைதாப்பேட்டையில் கடல் இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் அலை இல்லையே தவிர இங்க தலைகள் இருக்கிறது, தொண்டர்களின் தலைகள். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? என்னை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தனியாத ஆசையினால்தான் நான் இங்கே உங்களிடம் நான் வந்திருக்கிறேன். நல்லது செய்யறியா? அப்ப இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. ஏய் மெதுவட சொல்றா. ஏய் ரெண்டு மெதுவட குடுறா. மெதுவடையா? பெருமாள் கோயில் தீர்த்தமா கொடுத்தா வாங்கி பவ்யமா வச்சிட்டு இருக்க, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. இப்படி எடுத்தமா கைய வச்சு ஒரு அரக்கு அறுக்கணுமா, நாக்கல படாம கப்புன்னு அடிச்சமா அடிக்கணும், மீறி நாக்கல பட்டுச்சுன்னு வச்சுக்கா, உடனே வாந்திதான். வெக்கம் கெட்டவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிகளா? மாடு கலனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? எனக்கு இந்த வேலை பாக்குறீங்க? ஸ்டாப் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.